வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி. சுவையாக எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்த அப்புறம் அதில் 4 பட்டை, 4 லவங்கம், 4 பிரியாணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சின்ன வெங்காயம் 150 கிராம் சேர்க்க போகிறோம். நல்லா பொடிசாக நறுக்கிற மாதிரி. சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோன்னா அது வந்து நல்லா ஒரு என்ரிச் ஃப்ளேவர் தரும். ஸோ அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு அதில் 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா நீட்டாக வெட்டாமல் அப்படியே போட்டுருங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லித்தலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்புறமா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அதில் 150 கிராம் தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. உப்பு சேர்த்தப்புறமா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட அப்புறம் 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துற பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக வைங்க. தக்காளி உள்ள சாரெலாம் நல்லா கொதிச்சு மேலே வர ஆரம்பிக்கும். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 டீஸ்பூன் கொல மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் வந்து 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் ஆட் பண்ணிட்ட பிறகு அதை நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதில் வந்து 200-250 ml தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த அப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வேக வைங்க. இப்போ வந்து 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்குறோம். ஓகே, 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. வாங்க கிரேவி ரெடி ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லாவே வந்திருக்கு. வாங்க சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கனுமே நல்லா வந்திருக்கு. நம்ம கிரேவியும் இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ஒயிட் ரைஸ் இல்லை கீ ரைஸ் வச்சு சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.